கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, துன்பத்திற்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சியாக்குவார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதியில் துன்பத்தை நம்ம பார்க்குறோம்ல, ஆனால் அந்த துன்பத்திற்கு சரியாய் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம துன்பத்தை அனுபவித்தோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுகளை அனுபவித்தோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தோமோ, அதற்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சியினால் நிரப்புவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொன்னால் சொன்னது தான், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்தினும் அல்ல. என்னாகமும் 23:19 பார்க்கிறோம். இன்றைக்கு இவங்க எல்லாரையும் பார்த்து கத்த சொல்லுகிறார். சங்கீதம் 90:15 வாசிக்கும் பொழுது அது ஒரு மோசையுடைய ஜபம். சங்கீதம் 90:91 மோசை எழுதினது, மோசையுடைய ஜபம். மோசை என்ன ஜபிக்கிறார்? தேவரே, நீர் எங்களை சிறுமைப்படுத்தி நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் திரும்ப எங்களை நன்மையினால் நிரப்பும். எனக்கு இந்த ஜபத்தை நீங்கள் பண்ணுங்களேன். ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சரியாய் எங்களை நன்மையினால் நிரப்பும். நிச்சயமாக கர்த்தர் நிரப்புவா. எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் துன்பம் இல்லை. இன்றைக்கி நான் சொல்கிறது அப்படியே பிலீவ் பண்ணுங்க, விசுவாசிங்க. ஏசாயா 60:20, உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. துக்க நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறவு அது எத்தனை வருஷம் நம்ம துக்கத்தை அனுபவித்தோமோ, எத்தனை வருஷம் பாடுகளை அனுபவித்தோமோ, அதற்கு சரியாய் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். யோவான் 16:20 இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தேவ பிள்ளைகள் அனுபவிக்கிற ஒரு காரியத்தை ப்ராக்டிக்கலாக ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். உலகத்தில் நீங்கள் துன்பப்பட்டு கண்ணீர் சிந்தி கலங்கி அழுகுவீர்கள். அப்போ இந்த உலகம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழிகூறும். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்று சொல்கிற நீங்கள் அழுது புலம்புவீர்கள், அப்போ இந்த உலகம் சந்தோஷப்படும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் அழுதா உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் அழுதா பிசாசுக்கு ஹாப்பி. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உலகம் பொறாமப்படும், உலகம் பயப்படும், உலகம் வேதனைப்படும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நிச்சயமாக இதுவரைக்கும் பிசாசும் மனிதர்களும் உங்களை துக்கப்படுத்தின வருஷத்திற்கு சரியாய், துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சரியாய் கத்த திரும்ப நன்மையினால் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். ஒரு தங்கை அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியம், அந்த தங்கை 7th படிக்கும் பொழுது அவங்களுடைய தாயார் மரித்து விடுகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு அப்புறவு அவருடைய தகப்பனார் இன்னொரு திருமணம் செய்கிறாங்க. ஆனால் அந்த தங்கச்சி 9th அனுபவித்த வேதனைக்கு அளவே இல்லை. சரியான அளவு சாப்பாடு கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் அந்த மகளை கஷ்டப்படுத்துவாங்க, ஒவ்வொரு நாளும் துன்பப்படுத்துவாங்க. அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த பொண்ணு அப்பாட்ட போய் சொல்லவும் இல்லை. 23 வயது வரைக்கும் அதில் 14 வருஷங்கள் அந்த பிள்ளை துன்பத்துக்கு மேலே துன்பத்தை கண்டான். அப்போ தான் கத்தை ஜபிக்கும் பொழுது கத்தை அந்த மகளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார், நீ துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக உன்னை சந்தோஷத்தினால் கத்தை நிரப்புவா. ஆண்டவர் திருமணத்தை செய்து கொடுத்தா. அந்த கணவர் இன்றைக்கி அந்த பொண்ணை ராஜாத்தி மாதிரி வச்சுருக்கிறாங்க. அவள் சொல்கிறா, ஆனால் நான் எவ்வளவுக்கு அளவு துன்பத்தை பார்த்தனோ அவளுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை நான் பார்க்குறேன். பிரியமானவர்கள், நம்மளுக்கு சரிக்கு சரி கத்தர் செய்வார். பிசாசு என்னெல்லாம் செய்தானோ அதற்கு சரிக்கு சரி கத்தை உங்களுக்கு செய்வான். மனுஷன் உங்களுக்கு என்னெல்லாம் துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்களை கொடுத்தானோ அதற்கு சரிக்கு சரி ஆண்டவர் உங்களுக்கு செய்யப்போகிறார். என் கூட இணைந்து ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பானே,
இவர்கள் கண்ட துக்கத்திற்கு சரியாக மகிழ்ச்சியினால் இவர்களை நிரப்பும். நீர் அப்படி செய்கிறதற்காய் மக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே. ஆமென், ஆமென். சரிக்கு சரி கதை செய்வான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.